ஒரு தொழுநோயால் ஒரு 80 வயசுக்கு மதிக்கத்தக்க ஒரு அம்மா வந்து ஒரு தோல் பை வச்சுருக்காங்க. கையில் துணி வந்து கை ஃபுல்லாக ரத்த பிளட்டாக இருக்குது. அருவறுப்பான நிலையில் வந்து அவங்க போயிட்டு ஒரு கடையில் எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்றாங்க. அப்போ அந்த ஹோட்டல் சர்வன் என்ன பண்ணுறாரு, இது எடுத்துகிட்டு வந்து தண்ணியை வந்து சுடு தண்ணி மூஞ்சில் ஊற்றுறாரு. சவுகராகி காலையிலே வந்து என் ஹோட்டலில் வந்து இப்படி கெடுக்கிறியே, அவங்க போட்டுக்கிற இதெல்லாம் பார்த்து எல்லாமே அருவறுப்பாக நினைக்கிறாங்கன்ற இதை ஊற்றணுன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற டிச்சில் இருக்கிற யூரின் தண்ணி மலம்லாம் போயிட்டுருக்கு. அந்த தண்ணி குடிக்க போகும்போது தான் திடீர்னு எனக்குள்ளே டக்குன்னு நான் ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி பை போட்டு ஓடி அந்த அம்மாவை இழுக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் என் மேலே செதறிச்சு. அம்மா நான் காசு வச்சுருக்கேன், நான் ஒரு 2000 ரூபா பணம் வச்சுருந்தேன், நான் காசு வச்சுருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் கொடுக்குறேன், இந்த தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு அண்ணா வந்தார், எடுத்துகிட்டு பேக் வச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட பணம் கொடுத்து ஒரு 2 லிட்டர் தண்ணி வாங்கி கொடுத்தேன். தண்ணி கொடுத்து முகத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணி நல்லா குடித்தாங்க. குடித்தது பிறகு அவங்க பசி மயக்கத்தில் இருக்காங்க, சாப்பிடலை. அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்கன்னு அந்த அண்ணங்கிட்ட போய் சாப்பாடு வாங்கிங்க சொல்லி இட்லி இடியாப்பம் வாங்கியாந்து கொடுக்குறேன். கொடுத்தோடனே அவங்க கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அவங்க கேட்குறாங்க, நீ யார் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் திருவண்ணாமலை, இந்த மாதிரி முடியாதவங்களை தொண்டு செய்கிறேன்னொன்னே. அப்போ சொன்னாங்க, யாருன்னே செய்யலை, நீ எதுக்கு என்னை வந்து தொட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் உங்களுக்கு செய்யலை, எனக்கு நானே செஞ்சுக்கிறேன். இந்த வியாதியில் இதே நிலைமையில் நான் இருந்தால் எனக்கு நானாக தான் இந்த உதவி செஞ்சுக்கிட்டேன், இது உங்களுக்குன்னு நினச்சி நான் செய்யலைன்னொடனே அவங்க அழுதுகினே என்னை கட்டி பிடிச்சி, மகனே இந்த மனித ஜென்மத்திட்ட 32 வருஷம் நான் நரக வாழ்க்கை ஒரு நைட்டும் வாழ்ந்தேன் அப்படின்னாங்க. சொன்னவொடனே ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கினேன், நீ கவலைப்படாதீங்க, உங்களை எட்டும் போயிட்டு திருவண்ணாமலை பக்கம் மல்லவாடின்னு ஒரு ஓம் இருக்குது, அங்கே நான் எடுத்துமே உங்களை அட்மிஷன் போட்டு உங்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை உதவியை நான் செய்கிறேம்மா, கவலைப்படாதீங்க, நான் வந்து கூட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் டெத்துக்கு போகிறதால அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நான் போய் ஆகணும், அம்மா அந்த மாதிரி மாமாவுடைய உறவினை இறந்துட்டா நான் போயிட்டு வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு பக்கத்தில் இருக்க நெகல் கொடையில் அவங்கள குளிக்க வச்சுட்டு துணி மாற்றி ஒரு தலைக்காணியும் பெட்ஷீட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். போகும்போது என் சட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க, என்னை விட்டுட்டு போவாத அப்படின்னு. நான் கண்டிப்பாக நீங்கள் நைட்டே வந்துடுறேன், கவலைப்படாதீங்கன்னு அவங்க கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு பக்கத்தில் ஆட்டோக்கு வரேன் வந்தார். ஆனால் அவங்களால போக முடியாது, சாப்பாடு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். போயிட்டு அன்றைக்கி நைட் அங்கே ஊரில் ஸ்டே பண்ணி மறுநாள் வந்து என் மனசு வந்து உருட்டிகிட்டே இருந்தது. கஷ்டமாகவே வந்து ஏதோ குற்ற உணர்வு விட்டுட்டு வந்துட்டுமோ அப்படின்ற ஒரு ஃபீலாக இருந்துச்சு. திரும்பி அந்த ஊருக்கு நான் ஊத்தங்கரைக்கு திரும்பி நான் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்கும்போது அந்த நெகலக்கொடையில் அந்த அம்மாவை காணோம். அங்கே நான் அந்த துணியெல்லாம் இருந்தது, அங்கே இருக்கிற ஆட்டோக்காரனை கேட்டேன், எங்கே அந்த அம்மாவை காணோம், இங்கே தானே விட்டுட்டு போனோம் அப்படின்னு கேட்கும்போது, நேற்றுலாம் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு காலையிலேருந்து அந்த அம்மா வாங்க எங்கே போனாங்க தெரியலப்பா காணோன்னாங்க. எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது, அவங்க சொல்லியும் நம்ம எட்டு போய் சேர்க்க முடியாத போயிட்டுமோ அப்படின்ற ஒரு வழியில் வந்து அவங்கள எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி நம்ம எத்தனை சேர்த்துட்டு தான் போகணுன்ற ஒரு இதில் அங்கே இருக்கிற எல்லா ஏரியாவில், ஏன்னா அவங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது, அவங்க கையை ஃபுல்லாக புண்ணு, ரெண்டா காலில் புண்ணு, ரொம்ப புழு ஆகி நான் க்ளீன் பண்ணி கட்டு போட்டுட்டு போகிறேன், அந்த கண்டிஷனில் தான் அவங்க இருக்காங்க, தூக்கிட்டு தான் போக முடியும், அவங்களாலாம் நடக்கிற நிலையெல்லாம் அவங்க இல்லை. சரி எப்படின்னா கண்டுபிடிச்சி கூட்டுட்டு போயிடுவேன்ட்டு கையில் ஒரு 500 ரூபா தான் வச்சுருக்கேன், பணம் எங்கிட்டையும் காசு அதிகமாக இல்லை. அப்புறம் அந்த அண்ணன் சாப்பாடு போக 175 ரூபா அவரும் கொடுத்துட்டார் எங்கிட்டே ரிட்டனு, அதையும் வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை தேடுறேன், கிடைக்கல. சரி இன்றைக்கி நைட் இங்கே இருந்துட்டு இன்றைக்கி நைட்டில் எங்கன்னா படுத்துட்டுப்பாங்க தேடலான்ட்டு அதே நிகழ்கூடையில் வந்து மனசரியில் மன அழுத்தத்தில் நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 11-12 மணிக்கு அந்த ஏரியாவில் வந்து போலீஸ் ரவுன்ஸ் போகிறாங்க. போகும்போது அந்த ஏரியாவில் திருடு நடந்திருக்கு. நடந்திருக்கு போது நான் என்ன பண்ண, சட்டெல்லாம் கழட்டிட்டு பனியன் வச்சு படுத்துட்டு இருக்கும்போது அது திருடு போயிடுச்சு. ரெண்டாவது வந்து கீழே வந்து ஃபுல்லாக மண் இதாக இருந்தது. என்னை பார்த்துட்டு நீங்களாம் எத்தனை நாளாக எங்கடா இருக்கீங்க, ரெண்டாவது நீங்கள் தான் என்ன திருடுனீங்களான்னு அவர் என்னை சந்தேகத்திலே என்னை அடிக்கிறார். அந்த போலீஸுக்கார் மட்டியில் ஒருத்தர் வந்திருக்காரு, என்னை எடுத்து ஷூ காலையில் எட்டி உதைக்கிறார் தலையில், இல்லை சார் நான் திருவண்ணாமலை, நான் இந்த மாதிரி இந்த அம்மா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள தேடி வந்தேன்னா அவர் காதில் ஏதோ கேட்குது. லட்டியால் என்னை முதுகில் சரியான அடி அடிக்கிறாங்க, நான் சொல்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல, நான் கத்தின்னு ஓடுறேன். இப்போ ஒரு டீ கடையில் நிற்கிறேன், என் நேரமா என்ன தெரியல, அந்த டீ கடையில் அப்போ தான் வந்து எவனா பித்தளை வாலி அங்கே எதாவது அந்த சாம பொருட்கள்லாம் திருடி போயிட்டாங்க, நீங்கள் தான் அந்த வேலைலாம் செய்கிறீங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சுடுத்தை நேர்த்து முதுகுலே ஊற்றினார். கத்திக்கின்னு ஒரு புளியாமரம் பக்கம் ஓரம் ரோட்டு ஓரம் கத்தின்னு ஓடுறேன். நாயெல்லாம் என்னை துரத்துது, துரத்ததை பார்த்து பயந்துக்கினு எனக்கு அப்போ உயிர் பயம், என்ன பண்ண போகிறாங்க தெரியலேன்ட்டு ஓடி போய் ஒரு புளியாமரத்தில் ஏறி உட்காந்துட்டுருக்கு. உட்காந்துருக்கும்போது அப்போ அந்த அம்மா வந்து ஒரு செகண்ட் நினச்சி பார்த்தேன், ஒரு பெண்ணு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் ஒரு பையன், ஒரு சின்ன வயசு, எவ்வளோ வலின்னா என்னால் தாங்க முடியும், இந்த 12 மணி நேரத்திலே இவ்வளோ வேதனையும் வலியும் இந்த சமுதாயம் நம்மளுக்கு கொடுத்தது, நம்மளால் தாங்க முடியும். அந்த அம்மா சொன்னாங்க, 32 வருஷம் ஒரு நாளும் இந்த ஒரு நைட்டும் நரக வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, ஒரு பெண் எந்த அளவு தொந்தரவு பண்ணியிருப்பாங்கன்னு. அப்போ நான் எனக்குள்ளே நான் உணர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி, நானும் வந்து எனக்கு மன அழுத்தத்தில் முழுமையாக அதே, நானும் ஒரு பயிற்சிக்கார மாதிரி ரோட்டில் நடந்து போகிறேன்.
அப்போ ஒரு ஆட்டோக்கார் எடுத்துகிட்டு போய் செங்கத்தில் விட்டு அப்புறம் எங்கள் மாமனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு நடந்த உண்மையெல்லாம் பேரண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன். அப்பா அம்மா தான் எனக்கு முக்கிய ஒரு இன்றைக்கி நான் இந்தளவு தொண்டுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து என் தாய் தந்தை தான். சொன்ன உடனே அவங்க என்னை அடிக்கலை கொல்லலை, சரி ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, இன்னும் நீ நல்லா சர்வீஸ் பண்ணணும், என்னை இன்னமும் என்னை என்கரேஜ் பண்ணி மேலும் மேலும் என்னை தொண்டுக்காக என்னை முழுமையாக என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சோன்னு இன்னமும் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது மனதுக்குள்ளே. அப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட பிளெஸிங் வாங்கிட்டு இன்னும் நல்லா செய்யணும்னும் போது அப்போ தொழுநோயால் என்ன என்ன அப்படின்ற இதை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். ஏன் மக்கள் இவங்களை ஒதுக்குறாங்க, இது தொத்து வியாதியா, இது பரம்பரை வியாதியா, இது என்ன பரவுது அப்படின்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட, ராமலிங்கன்னு ஒரு டாக்டர் அவர், அவருடைய வந்து தமிழ்நாடுடைய தொழுநோயாளுடைய டைரக்டராக இருந்தவர், அவரை போய் சந்தித்து நான் கேட்குறேன், சார் தொழுநோயினா என்ன, எப்படி இது பரவுது, எதனால் வந்து மக்கள் இவங்களை பார்த்தா ஒரு அருவறுப்பாகவே நினைக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னும்போது எனக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் கொடுத்து கரிகரி ஹாஸ்பிட்டல்னு வேலூர் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை அனுப்புகிறார். அங்கே நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னை முழுமையாக நான் சர்வீஸில் நான் வந்து என்னை அர்ப்பணித்தேன். அதே போல் இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், மண்ணுக்கு மனிதன் உரம், மனிதனுக்கு மண் உரம், இதுதான் வாழ்க்கை, வேறு எதுவுமே இல்லை. வாழ்வதற்கு அர்த்தம் வேண்டும், வாழ்ந்ததுக்கு அடையாளம் வேண்டும். ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் நம்ம ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இறந்தோன்னு இருக்கக்கூடாது, ஒரு பதிவு இருக்கணும். அதுக்கு பிறகு யாருமில்லை நீ நினைக்காதே, உலகமே உனக்கு தான் மறக்காதே, உலகம்தான் உனக்குன்றது, இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கவே தான் நீ இந்த உலகத்துக்கு வர.